வாங்க குனிமுத்து செடி இந்த மரத்துல படர்ந்து இருக்கு அதான் பார்க்கறோம் இது பரண்டை இது காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு செடியில குனிமுத்து கொடி வழியாக படர்ந்து இருக்கு இந்த கொடி தான் குனிமுத்து சோ இது வந்து குனிமுத்து நல்ல காஞ்சி இருக்கு இதோட ஈரமான காய் பாத்தீங்கன்னா இன்னும் காய் வளையல சோ இது இன்னும் விளைஞ்சா நல்லா இருக்கும் விளைஞ்சி தன்னால காயணும் உலந்து மாதிரி சோ இதுதான் குன்னிமுத்து காய் தோட காட்டுல இருக்குது வேற ஒரு செடியில இது ஒரு கொடி ரகம் சோ இந்த கொடி தனியா வரும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு சோ கொடி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு एक्चुअली குன்னிமுத்து செடிங்கிறது இதுதான் குன்னிமுத்து செடியங்க கொடி போது பாருங்க இதுதான் குன்னிமுத்து செடி இது வேற ஒரு குடில படர்ந்து இருக்கு சோ இது வேற முள்ளி செடி இது குன்னிமுத்து செடி இது குன்னிமுத்தோட காய் பாருங்க குன்னிமுத்தோட காய் குன்னிமுத்து காஞ்சது இந்த இருக்கு பாருங்க இந்த மரம் ஃபுல்லாவே படர்ந்து இருக்கு குன்னிமுத்து இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து உடைச்சி எடுத்து பாப்போம் குன்னிமுத்து உடைஞ்சிடுச்சு செடி இருந்து விழுந்துடுச்சு விழாதல இருந்து நம்ம எடுத்து பாப்போம் பாருங்க இது ஒரு குன்னிமுத்து நல்ல காஞ்சி இருக்கு சோ இத நம்ம பறிப்போம் பறிச்ச அந்த குன்னிமுத்து செடிய இது எடுத்துட்டோம் எடுத்துட்டு இத நம்ம உடைச்சு பாக்கோம் சோ இதுதான் குன்னிமுத்து செடியோட காய் ஓரளவு காஞ்சி இருக்கு இத நம்ம உடைச்சு பார்க்கறோம் பாருங்க कुन्नीमुत्ते ओपन पड़ रहा अड़क उड़चिपे बाहर और இப்படிதான் குனிமுத்து செடி இருக்கும் இந்த குனிமுத்து செடி எப்படி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா கீழே அந்த மரத்து கீழே குனிமுத்து செடியில இருந்து காய் கீழே கிடக்கும் சோ இத வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண இந்த மரம் இருக்குன்னு நீங்க பாருங்க சோ இப்படிதான் குனிமுத்து உங்களுக்கு செடி மரத்து கீழே கிடக்கறத பார்த்ததனால சோ இவ்வளவு சின்னதா இருக்குது சோ இதுதான் அந்த செடி சைஸ் பாருங்க கையில வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்தமாரி செடி இந்தமாரி மரத்துல அங்கங்க இருக்கும் இதில இருந்து 1 2 கிலோ உடைஞ்சு விழுந்துறோம் அந்த செடியில இருந்து நம்ம பறிக்கிறோம் எடுக்கிறோம் சோ இந்தமாரி உங்க ஏரியாலயும் நீங்க எங்கயாவது பார்த்தீங்கனா இது அந்த குன்னிமுத்து செடியோட காய் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க மரத்திலே கீழ உங்களுக்கு கிடக்கும் குடி ரகம் நன்றி